ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா வந்து டிஎன்இபி சம்மந்தமான ஒரு வீடியோ தான். என்னன்னா வந்து இலவச விவசாய மின் இணைப்பு நீங்கள் வாங்கியிருப்பீங்களா, அந்த மின் இணைப்பை ஒரு இடத்துல வந்து போர் தூந்து போயிருக்கலாம், இல்லை அந்த இடத்துல வந்து நீங்கள் நிலம் வந்து விற்றுருக்கலாம். ஆனால் அந்த சர்வீஸை வந்து போர் தூந்து பண்ண இடத்துலையோ விற்ற இடத்துலையோ இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்டிங் பண்ணிக்கலாமா, நீங்கள் வேறு இடத்துல லேண்ட் வச்சுங்கன்னா ஷிஃப்டிங் பண்ணிக்கலாமா அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கறது புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் டிஎன்இபி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். ஃப்ரீயாக இருக்க டைமில் உங்களுக்கு டிஎன்இபி சம்மந்தம் என்ன டவுட் இருந்தாலும் நம்ம சேனலை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இல்லை எல்லாச்சும் உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க, பிளஸ் வந்து நான் இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், அதுலேயும் மெசேஜ் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ கிளப்லாம். ஸோ என்னென்ன நண்பர்கள், நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து டிஎன்இபி சம்மந்தம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய டவுட் நீங்கள் கேட்டதெல்லாம் கேட்டதை வச்சு நிறைய வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நிறைய ரெப்ரசன்டேட் பண்ணி நிறைய வீடியோஸும் மேக் பண்ணியிருக்கோம். டிஎன்இபி இல்லாமல் நிறைய வீடியோ சப்போர்ட் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்னென்னா வந்து ஒரு சார் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவங்களுக்காக அந்த வீடியோ ஸ்பெஷலாக மேக் பண்ணுறேன். ஸோ என்னென்னா வந்து ஷிஃப்டிங் பண்ணிக்கிறது மெத்தட் இருக்கா, ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்காதனால இப்போ தான் அந்த டைம் கிடச்சிது. ஏன்னா ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம், ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கான காஸ்ட் என்ன ஆகும், அதுக்கு என்ன டாக்குமெண்ட், என்ன அப்ளிகேஷன் தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோன்னு வைங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல ரீசன், ப்ராப்பர் ரீசன் இருக்கணும் ஏன் ஷிஃப்டிங் பண்ணுறீங்கன்னு. அந்த இடத்துல ஒன்று தண்ணி தீர்ந்துருக்கலாம், அந்த இடத்துல ஐ மீன் போர் தூர்ந்து போயிருக்கலாம், தண்ணி இல்லாமல் தூர்ந்து போயிருக்கலாம், நீங்கள் நிலத்தை விற்றுருக்கலாம், சர்வீஸை மட்டும் இது பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேறு இடத்துல தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம். அந்த இது இன்ட்ரொடக்ஷனில் நான் சொல்ல முடியேன், நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம், அந்த சர்வீஸை ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணாலும் ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ், எவ்வளோ அமௌண்ட் செலவாகும், ஸோ இங்கேருந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம்னா செலவு அதிகமாகும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா தக்கல் சர்வீஸே 2.5 லட்சம் தான் அப்படிங்கிற, இதுக்கு அதுக்குண்டான செலவு கம்மியாக தான் ஆகும். ஸோ அதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக நீங்கள் நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களே அதே மாதிரி டாக்குமெண்ட்டை தான் வந்து உங்களுக்கு பட்டா, சிட்டா, அடங்கல், வாய்தா ரசீது. ஸோ இந்த டாக்குமெண்ட் தான் ஆப்பதிவேடு, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட என்க்ளோஸ் பண்ணி கொடுப்பீங்களா அதே டாக்குமெண்ட்டை தான். ஸோ ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் மேனுவலாகவே நீங்கள் எழுதி கொடுக்கலாம். ஸோ நான் வந்து மேலே உங்கள் முகவரியை போட்டு கீழே, ஸோ கீழே வந்து யாருக்குனா வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட ஏஐக்கும் கொடுக்கலாம். ஒரு சில செக்ஷனில் வந்து டி தான் ரிசீவிங் பண்ணுறாங்க, ஒரு சில செக்ஷனில் ஏஐ வாங்குறாங்க ஒரு சில ஏரியாக்களில். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏஐ ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படி இல்லை நாங்கள் வாங்கலை எங்களுக்கு பவர் இல்லைன்னா நீங்கள் டீட்டா அப்ளிகேஷன் கொடுக்கலாம். நீங்கள் டீட்டா கொடுத்தாலும் உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வர போகிறது ஏஐ தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார், ஏஐ தான் எஸ்டிமேட் போடுவாங்க. ஸோ நீங்கள் ஏஐ ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அங்கே பண்ணினதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டு, எந்த இடத்துல உங்களுக்கு சர்வீஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டும் உங்கள் பேரில் இருக்கணும். ஸோ எந்த இடத்துக்கு ஷிஃப்டிங் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டும் உங்கள் பேரில் இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் என்க்ளோஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் வந்து இல்லை போர் இருக்கா, போர்னா போர், வட்டக்கிணறுனா வட்டக்கிணறு அப்படின்ற வாங்கிக்கங்க. டாக்குமெண்ட்டு கிளியர் கட்டாக வாங்கிக்கோங்க. பக்கத்தில் வாய்க்கால் போகுதுன்னா அரசுக்கு சம்மந்தமான போர் இரு போகுதுன்னா என்ஓசி வாங்கிக்கிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ். ஸோ அந்த டாக்குமெண்ட் வாங்குறதுல உங்களுக்கு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ அந்த பிணை முறிவு பத்திரம் வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய, புது சர்வீஸுக்கு பிணை முறிவு பத்திரம் வச்சு பண்ணுறோம்ல அதே மாதிரி இதுக்கும் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ இது மாதிரியான டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் ரிலேட்டடான டவுட் எங்கே வாங்கணும்னா வியோ கூட தான் வாங்கணும். ஸோ நம்ம டாக்குமெண்ட் என்னென்ன வேணும்னு நீங்கள் நார்மலாக நம்ம வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ரிசீவிங் அத்தாரிட்டியான ஏஇஓ டிஓ, ஃபஸ்ட்டு ஏஐ ப்ரிப்பேர் பண்ணுங்கள், லெட்டர் டி. ஸோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க. அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஸோ அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணி ஏடி வழியாக, த்ரூ ஏடி வழியாக டிக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ இதில் என்னென்னா வந்து டிக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் தான் பவர் உண்டு, 2 லட்சம் வரைக்கும் தான் பவர் உண்டு, அதுக்கு மேலே போச்சுன்னா எஸ்சிக்கு பவர் வந்துடும். ஸோ அவங்க வந்து சாங்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ உங்களுடைய, இப்போ நீங்கள் ஒரு டியோட கண்ட்ரோலில் இருக்க ஏரியாக்குள்ளேயே நீங்கள் ஷிஃப்டிங் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு செக்ஷன் டு செக்ஷன் போதுனா மட்டும்தான் வந்து ஒரு செக்ஷன் டு செக்ஷன் போனால் எஸ்சி பவரில் வந்துடும். ஒரு டி கண்ட்ரோலில் இருக்க ஒரு செக்ஷனில், இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஊர் முசிறி, முசிறியில் ஒரு செக்ஷனில் அந்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் அந்த பகிர்மானங்களுக்குள்ளே மாற்றிக்கிறீங்கன்னா டியிலே உங்களுக்கு பவர் சாங்ஷன் கொடுத்துருவாங்க. அதை விட்டு உங்களுக்கு தாண்டி போகுதுன்னா தான் எஸ்சி சாங்ஷனில் வரும். ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு மாற்றுறீங்கன்னா சிஇ பவரில் வந்துடும். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாக்குமெண்ட்டு, என்ன டாக்குமெண்ட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு, அது எங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு, ஸோ யார் சாங்ஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு. ஸோ தேர்ட் வந்து இதோட காஸ்ட். ஸோ அதோட காஸ்ட் வந்து எப்படி பார்த்தா வந்து டிசிடபிள்யூ மெத்தடில் தான் போடுவாங்க. ஸோ டிசிடபிள்யூ மெத்தட்னா ஃபுல் காஸ்ட்டும் என்டையர் காஸ்ட்டும் உங்களுக்கு தான் வரும். ஸோ நீங்கள் எக்ஸிஸ்டிங் கம்பத்தில் இருந்து உங்களுக்கு நீங்கள் புதுசாக ஒரு போர் போட்டு ஷிஃப்டிங் பண்ணுறீங்களே அந்த போருக்கும் எக்ஸிஸ்டிங் கம்பத்துக்கும் 30 மீட்டர் இடைவெளி இருக்கணும். ஸோ அந்த 30 மீட்டர் இடைவெளி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மியர் சர்வீஸில் வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த எஸ்டிமேட்டுக்கு உண்டான காசஸ் வந்து என்னென்னா கம்மியாயிடும்.
உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஒரு 3 phase சப்ளை வாங்குறீங்களா, அதுக்கு உண்டான காசோ, ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த சப்ளை வந்து நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா, அதுக்கு உண்டான சார்ஜஸ் மட்டும்தான் பேசிக் சார்ஜஸ் வரும். உங்களுக்கு பெரிய செலவு இருக்காது, குறைஞ்சபட்சம் 15,000 உங்களுக்கு செலவு வரணும் வைங்களேன். ஆனால் ஒரு கம்பம் 2 கம்பம் போடணும் அந்த மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த கம்பத்துக்கு உண்டான சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து தோராயமாக சொல்கிறேன், ஏன்னா ஃபீல்டில் வந்து பார்த்தா தான் அந்த கம்பத்துக்கு உண்டான செலவு சொல்ல முடியும். ஸோ தோராயமாக ஒரு கம்பத்துக்குனா வந்து 12,000 to 15,000 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் தோராய மதிப்பு. எஸ்டிமேட் போட்டால் தான் அந்த கம்பம் வந்து பின் மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா வீடு இடிஞ்ச நிலையில் இருக்கும், அதை வந்து நீங்கள் மனு கொடுத்து சாதாரண மாற்றிக்கலாம். ஏஐ பவர்லேயே வந்துடும். அதுக்கு வந்து சாதாரணமாக ஒரு 900 to 900 மொதல் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், மற்றபடி பெரிய செலவு இருக்காது. ஸோ அது ஏஜிஎல் ஷிஃப்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த காஸ்ட்டு தான் ஆகும். இந்த மாதிரியான மெத்தடில் தான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோலாம் இதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் கடையில் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோடய உங்களுக்கு வச்சு விளக்கமாக விளக்கி காட்டுறேன். என்ன அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணணும், எங்கே கொடுக்கணும், என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க, எஸ்டிமேட் போட்டால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட், ஒரு கம்பம் போட்டால் 2 கம்பம் போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு எஸ்டிமேட் போட்டு டீடைலா சொல்லிறேன். சோ இந்த வீடியோ நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனல்ல மேக் பண்ணவே இல்ல, YouTube சேனல்லயே இந்த மாதிரி வீடியோ கிடையவே கிடையாது. சோ நம்ம சேனல்ல இந்த வீடியோ மேக் பண்ணவே இல்ல அப்படிங்கறனால தான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்து மேக் பண்ணிரலாம்னு. சோ இத பத்தி டீடைலா உங்களுக்கு நான் விரிவா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோல உங்களுக்கு நான் டீடைலா சொல்லிறேன் இத பத்தி என்ன விடுன்னு ஃபுல்லா உங்களுக்கு. சோ அவ்வளவுதான் நண்பர்களே, நம்ம வந்து இத தான் வந்து டிஸ்கஸ் பண்ணனும் இன்னைக்கு வந்து நம்ம நினைச்சோம். சோ டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சோ இது ரிலேட்டடா யாராவது நீங்க டவுட் கேட்கணும்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட இன்ஸ்டாலயே நீங்க வந்து டைரக்டா வந்து மெசேஜ் பண்ணலாம். சோ உங்களுக்கு இது மட்டும் இல்லாம TNEB ரிலேட்டடா என்ன டவுட்னாலுமே சரி நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்லயே இன்ஸ்டாலயே வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கீழே கேட்டீங்கன்னாவே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நன்றி நண்பர்களே, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வரீங்க, நிறைய சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ நேற்று ஒரு இஷ்யூ ஒன்று பேசியிருந்தேன், கேங்மேன் இஷ்யூ வந்து பேசிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோ என்னன்னு போய் பாருங்க, ஏன்னா நிறைய பேர் அந்த விஷயம் பற்றி தெரியாமல் இருக்கீங்கனால அந்த வீடியோ போய் மறக்காம போய் பாருங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம், அதையும் மறக்காம பாருங்க. இன்ஸ்டாலும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ நண்பர்களே, நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.